கிராம நிகழ்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய பொதுவாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தமோ அப்படிலாம் போனாங்கன்னா பெண் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது வரவேற்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 7 பெண்கள் வருவாங்க இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா வாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆண்கள் 7 பேர் வருவாங்க எல்லோரும் வந்துட்டீங்களா வணக்கம் இது முடிஞ்சு போச்சு தான் வரவேற்புறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி சில விஷயங்களை வந்து பேச வேண்டியிருக்கிறது நண்பர்களே முதல்ல ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இது நடத்தினோம் ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்காக அழைப்புகள் கொடுப்பதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் வீட்டு அல்போன்ஸ் வீட்டுக்கு போகும்போது என் பேரை பார்த்தாங்க ரெண்டு இருக்குது இந்த தோஷமே அவங்களுக்கு வந்து பொய் தான் இந்த பேரை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க செங்கராயர் சாதியிலிருந்து நீ எந்த மாவட்டம் வரைக்கும் ஒரு ஜோசியக்காரன் சொல்றது மாதிரி சொன்னாங்க அந்த அளவுக்கு எனக்கு மிகவும் பிடித்தவர் உங்களை வருக வருக என்ற இந்த அவை வரவேற்கிறது தானைத்தலைவர் கலைஞர் இறந்த பொழுது எல்லா துறைகள் சார்பாக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது பத்திரிகையாளர் சார்பாக ஊடகம் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரும் கூட்டம் அது எல்லா இன்டலெக்சுவல்ஸும் இருக்கிறாங்க அப்போ ஒரு சீனியர் பத்திரிகையாளர் பேசுறாரு எல்லாரையும் பார்த்து நான் ஒரு குற்ற உணர்வால் நான் துடிக்கிறேன் என்ன ஒரு காரணம் சொல்லும்போது சொல்றாரு இந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா இறந்துட்டாங்க ஆனால் அந்த குற்றவாளியுடைய போட்டோவை வந்து முன்னாடி எல்லாம் வச்சுக்கிட்டு என் ஆட்சி என் நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறானே அது தப்புன்னு ஒரு வார்த்தையாவது நம்ம சொன்னோமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் கேட்டேன் அவர்தான் சொல்லிட்டேன் ஆசிரியர் அதை முடிச்சுட்டு 11 மணிக்கு நான் தொலைபேசி பண்ணேன் எனக்கு அது ஏதாவது ஒரு அப்படி அந்த ஒரு இதை ஒரு பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்ட வேண்டிய மனிதனை பாராட்டுன்னு வச்சுங்களேன் அது நல்லா இருக்காது 11 மணிக்கு உங்களுக்கு தொலைபேசி பண்ணேன் அன்று இரவு ஒரு 10 நிமிடம் உங்களை வருக வருக என்ற இந்த அவை வரவேற்கிறது தொடர் மார்க்சை பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வச்சுக்கலாமே உங்களையும் இந்த அவை வரவேற்கிறது இந்த வரவேற்பு முடிஞ்சு சொல்லதானே ஒரு 2 நிமிஷம் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்படுகிறார் யாரா கொலை செஞ்சுன்னு சொன்னா எப்படி ஊடகத்தில் எல்லாரும் பேசப்படுது அப்படின்னு சொன்னா புலிகள் கொண்டுட்டாங்க புலிகள் கொண்டுட்டாங்க தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புலி சுமத்தப்படுகிறது அதற்கடுத்து அம்மை இந்திரா அம்மையார் கொல்லப்படுகிறார் ஒரு இனத்தையே வந்து சுட்டி காமிக்கிறான் சீக்கியர்கள் கொண்டுட்டாங்க இந்தியாவின் மாபெரும் ஒரு தலைவரான மகாத்மா காந்தி கொல்லப்படுகிறார் அதுக்கு மட்டும் என்னடா கோட்ஸ் எவன் கொன்றது எந்த இனம் கொன்றது அந்த இனத்தை நம்ம வந்து சொல்லணுமா இல்லையா என்ன வாந்தி பேதியில செத்தாரு இல்ல ஜுரம் வந்து செத்தாரா இதுவரையிலும் அப்படித்தான் கற்பிக்கப்பட்டிருக்கு அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று கூட இளைஞர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இது கூட உண்மையிலே வந்திருக்கிற ஒரு உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும் எங்களுக்கு சக்திக்கு மீறியதுதான் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்றிலிருந்து தொடங்கி பிப்ரவரி வரைக்கும் 3 மிகப்பெரிய மாநாடுகள் பிப்ரவரி 10 கோவை 19 மிகப்பெரிய அளவில் வேலூர் 26 தூத்துக்குடி இதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரும் சார் செலவு 10 பைசா இல்லை சார் எங்கள்கிட்ட ஆனால் இல்லாதவனால் தான் இதை செய்ய முடியும் என்ன பெரிய சொன்னார்ல இது யாராவது செஞ்சுருக்கணும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் செஞ்சுருக்கணும் செய்யலை அதனால நாங்கள் கையெழுத்திருக்கோம் அவ்வளோதான் திராவிட நட்பு கழகம் சார்பில் 3 செய்யும் சரி இதெல்லாம் விடுங்க பொதுவா ஒரு பலூன் வச்சுக்கோங்களேன் அதுல குறிப்பிட்ட அளவு தான் காற்று அடிக்க முடியும்
சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாக்காட்டு இப்படி ஊதிட்டே இருப்போம், ஒரு அளவு தான், இல்லைன்னு டபான்னு வெடிச்சிடும். ஆனா இன்று இந்த சங்கிகளின் வேலையை பாருங்க, அவரின் அயோக்கியத்தனம் எல்லையும் இருக்கிறது. உலக நாடுகள்லாம் நாடு இல்லை, ஆனா அவங்கள்ட்ட எந்த எந்த கலக்கமும் கிடையாது. பிபிசி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை வெளியிட்டு இருக்கு. ஆனா அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் மீசியை முறுக்கிட்டு பார்த்தியா, நாங்க தான்டா செஞ்சோன்றான். எவ்வளவு கொழுப்பும் திமிரும் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ இப்படிப்பட்டவர்களை மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தினால் என்ன ஆகும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க என்ன ஆகும். லாபம் தரக்கூடிய பொதுத்துறையினுடைய எல்லாத்தையும் வித்துட்டு வர்றான். 2024 தேர்தலில் ஒருவேளை அவன் வெற்றி பெற்றுவிட்டால் அவ்வளவுதான், இந்த நாடு கம்ப்ளீட்டா சுடுகாடு தான். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக அவனின் அயோக்கியத்தனங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவை எங்கள் சக்திக்கு மீறி செயல்பட்டு வருகிறோம். உண்மையை சொல்ல போனா, ஏன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை, கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு வேலை நாள், அவ்வளவு கூட்டம் வராது. ஐயா கிட்ட சொல்றான், ஐயா இன்னைக்கு வேலை நாள், ஐயா இன்னைக்கு கூட்டம் வராதுங்க. இல்ல கண்டிப்பா செய்யும். என்னைக்கு சுடப்பட்டாரோ அன்னைக்கு தாங்க நடத்தணும் நம்ம. அதுல ஐயா அது அராஜகம், ஆமா அராஜகம் தான், அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் விட ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு இதையெல்லாம் விட உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து வந்துருக்கிறீங்க. ஒரு பெரும் ஆற்றலாளர்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த போறோம். உலகமெல்லாம் போகும், செய்தியில் உலகமெல்லாம் போகும், சரிதான். நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா திட்டு வாங்கிட்டு இருக்காரு, நம்ம தான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் அசிங்கமாகவும் அருவறுப்பாக அவங்க திட்டிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 32 லட்சத்துக்கு மேல அவன் வந்து இதற்காகவே சம்பளம் கொடுத்து வேலையை படிச்சிருக்கான். இந்த ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னா, நானா முகனு உள்ள என்னை ஓரளவு நான் கொஞ்சம் என்னுடைய எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போகும். சாதாரணமா என்னுடைய ஒரு சின்ன ஒரு கட்டுரை போட்டால் அது பல 100 ஷேர் ஆகும், 1000 ஆகும். அந்த விருப்பம் சொல்லுமே லைக், அது வந்து 1000 போகும். இப்ப என்ன தெரியுமா, 2, 3, 7 ஒரு போஸ்ட் போட்டோம்னா அதிகபட்சம் 7, 8. என்ன இப்ப தெரியுது அவங்களுக்கு யார் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு. சோ அந்த அளவுக்கு அவன் வேலை செய்யறான், அவன் இறங்கி வேலை செய்யறான். நாம கூட்டம் தானே பாத்துக்கலாம், இல்லாட்டா என்ன அந்த இதுல பாத்துக்கலாம், அந்த யூடியூப்ல வரவும் பாத்துக்கலாம். இந்த ஒரு சோம்பேறித்தனம் நம்ம எங்கேயோ கொண்டு தள்ள போகுது. நண்பர்களே, உங்கள்கிட்ட கேட்பது ஒன்றுதான், நாங்கள் இதுவரைக்கும் யாருக்காக பேசுறோம், எதற்காக செய்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிதானே. சரி, நம்ம வந்து நினைக்கிறோம் சொத்து சேர்க்கணும், நம்ம பேர பிள்ளைகளுக்காக சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம பிள்ளைகள் இருந்தால் தானே, நம் சந்ததிகளை காப்பாற்றணும்னா இன்னைக்கு இறங்கி நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் சொல்லுகிறோம், பேசுங்க, அக்கம் பக்கத்தில் பேசுங்க, உள்ள நிலைமைகளை பேசுங்க. எந்த அரசியல் கூட்டத்துக்கு போனாலும் என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது என்பதில் உங்க வீட்டில் மனைவி கிட்ட பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க, மகன்கிட்ட பேசுங்க. அப்பொழுதுதான் நாம் நம்மை காப்பாற்றுவதற்கான ஒரு சூழல் அங்கே ஏற்படும். இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். முன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், ரொம்ப மிகைப்படுத்திப்பட்டு சொல்றீங்களோ, அதாவது ஆர்எஸ்எஸ் அவன் அப்படி வந்துட்டான், இப்படி வந்துட்டான். உண்மையிலே இல்லை. அதாவது உலகத்திலே ஒரு பெரும் பணக்கார கூட்டம் எதுன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் உள்ள பணக்கார கூட்டம் என்ன, ஆர்எஸ்எஸ் தான். அவனுக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு. நம்மகிட்ட உண்மையும் நேர்மையும் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் எது ஜெயிக்கும், பணம் ஜெயிக்குமா, உண்மை ஜெயிக்குமானா, உண்மை தான் ஜெயிக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து இப்போ காலையில் 4:30 எழுந்திரிச்சு ஆம்பூர் கிட்டத்தட்ட பேரணாம்பட்டு குடியாத்தம் எல்லாம் இந்த அடுத்த மாநாட்டுக்கு அந்த வேலை பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஓடி வரேன். திருப்பி ஐயா கூட்டிட்டு நாளை காலையிலே வந்து ராணிப்பேட்டை. இப்போ நம்ம இவ்வளோ சிரமமாக இருக்குது, நம்ம போகலாமே தவிர்த்துலான்னு பார்த்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். சுபவி அப்படின்னு அந்த 3 எடுத்து பார்த்தா ஒரு நிமிடம் கூட ஓய்வுலாம் ஓடிட்டு அந்த மனுஷனை பார்த்தோன்னே நானும் ஓடி வந்தேன்.
ஏன்னா இப்போ வேலை செய்ய வேண்டிய நேரம் 2024 நோக்கி இப்போ நம்ம வந்து பயணப்பட வேண்டிய சூழல் அது, நேரம் அது. அதனால தான் இப்போ நேற்று இதே கூட்டத்தை நேற்று வைத்திருந்தால் இந்த அரங்கம் இன்னும் நிறைஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டமே இருக்கு, பெரிய விஷயம்தான். அதை ஏன் இன்றைக்கு நடத்துறோம், எதை எப்பொழுது எங்கு செய்ய முடியுமோ அப்படின்றது செய்யணும். அதனால தான் கேட்குறோம், இந்த கூட்டம் மோசமான கூட்டம் சார். இந்த மோசமான கூட்டத்தை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. சற்று வழங்கிட்டாலும் போதும், உங்க கோபத்தை எல்லாம் தேக்கி வச்சுக்கோங்க, தேக்கி வச்சுக்கோங்க. ஒரு மேக வெடிப்புன்னு வந்து திடீர்னு மழை கொட்டும், பயங்கரமா கொட்டும், அந்த மாதிரி உங்களுடைய கோபத்தை 2024 காட்டுங்க. நீங்க காட்டினால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காட்டக்கூடிய திமுகவை நாம் காப்பாற்ற முடியும். அந்த ஒற்றை மனிதன் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நாடு நாசமா போயிருக்கு. ஒண்ணு இல்லை, நேற்று ரெண்டு சங்கிகள் சங்கி அதிகாரிகள் பார்த்த வேலை பார்த்தீங்கன்னா முந்தநாள் தான் சொந்த வீட்டில் பட்டா நடத்துல வச்சிருக்கிற அந்த தந்தை பெரியாரின் சிலையை அகற்றுவதற்கு அவனுக்கு திமிர் இருக்குன்னா கொதிச்சுட்டோம் எல்லாருமே. ஆனால் தலைவர் என்ன பண்ணாங்க, இம்மீடியட்டாகி அந்த இடத்துல அவனை தூக்கிட்டான். தூக்கு ரெண்டு பேரையும் அப்படியே அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய முதல்வர் நமக்கு இருக்கிறார், நமக்கு ஆதரவாக இருக்கிறார். எப்பொழுதுமே அந்த மனிதருக்காக ஓடுவோம், உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி.